என்ன மார்க்கம், யார் வழிகாட்டிய மார்க்கம்? உங்க ஆலிம்சா இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரங்களா? ஆலிம்சா சொந்தக்காரரா? அல்லாஹ் சொந்தக்காரனா? அல்லாஹ்வுடைய தூதர் சொந்தக்காரர்களா? என்ன மார்க்கத்தில் இருக்கிறீர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சொல்லவில்லை. மார்க்கத்திலே இப்படிப்பட்ட அனாச்சாரங்களுக்கு கடுகளவு துளியளவு அணு அளவு கூட அனுமதி கிடையாது. எங்கேயாவது ரசூலுல்லாஹ் ஊர்வலம் போனாங்களா? யானை வச்சு ஊர்வலம் போனாங்களா? கொடி ஏத்துறாங்களா? என்னங்க செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அடக்க செய்வாங்க. அடக்க செஞ்சதுக்கு பிறகு பொதுவான கபுரிஸ்தான்ல எந்த ஒரு சஹாபியும் அல்லாஹ்வுடைய தூதர் தனியா அடக்கம் செய்யல. அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கு மட்டும்தான் அவங்க இறந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படணும். மற்ற யாராக இருந்தாலும் பொதுவான கபுரிஸ்தான் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல கபுரிஸ்தான்கள்ல போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது செஞ்சாங்களா? போய் என்ன சொன்னாங்க? போய் நீங்க ஜியாரத் செய்யுங்க, உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும். அந்த ஜியாரத்துடைய துவாவையும் கற்று தந்தார்கள். நீங்க போயிட்டீங்க, நாங்க வரப்போறோம், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. அவ்வளவுதான், வந்துகிட்டே இருக்கும். இதை விட கபருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை ஒரு நல்லவருடைய கபருக்கு சமாதிக்கு செலுத்த வேண்டிய மரியாதையாக அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியது எது? ஷைத்தான் உங்களை வழிதவர செய்து கொண்டிருக்கிறான். செய்வான். அப்படித்தான் அவனுடைய சூழ்ச்சி வலைகள் அவனுக்கு தேவை. ஒட்டுமொத்தமா அவனோட சேர்ந்து நரகத்துக்கு போடும். அதுக்கு ஒரு கூட்டம் தேவை அவனுக்கு, அவ்வளவுதான். அதுக்குத்தான் காஃபிர்களை மாத்தினான், அதுக்குத்தான் நசரானிகளை மாத்தினான். அவர்களுடைய தலைவர்கள், அவர்களுடைய நபிமார்களை வைத்து, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை வைத்து ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்தான். இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை வச்சு வழிகெடுக்க முடியல. அதனால நல்லவர்கள் மூலியமா, சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய பெயரால் செய்யப்படக்கூடிய அனாச்சாரங்கள், மௌலூதுகள், ராத்திபுகள், திக்ருகள், என்ன சமுதாயம் இது? அல்லாஹ் அக்பர். யார் உங்களுக்கு சொல்லி தந்தது? கண்ணியத்துக்குரியவர்கள், அதைத்தான் கேட்கிறோம். யார் உங்களுக்கு வழிகாட்டியது? மௌலூது ஓதுகிறீர்களே, ராத்திபு ஓதுகிறீர்களே, இருட்டு திக்ரென்று விளக்குகளை எல்லாம் அணைத்து ஹூ ஹூ என்று சொல்லுகிறீர்களே, இதுவெல்லாம் யாரால் உங்களுக்கு வழிகாட்டப்பட்டது? எங்க இருக்க ஆதாரம்? குர்ஆன் சுன்னா எடுத்து காட்டுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த புக்கை கொடுத்து ஓதுங்க, இதை நான் என்னுடைய பிறந்த நாளைக்குன்னு சொன்னாங்களா? அல்லது அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அலை இறந்த மாசத்துல நீங்க எல்லாம் போய் அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அலை அவங்களுக்கு அவருடைய புகழ்ச்சிகளை மாலைகளை படிங்க. அரபு மொழியில உங்களுக்கும் புரியாம ஓதுறவருக்கும் புரியாம நீங்க ஓதுங்கன்னு சொன்னாங்களா? அல்லது எல்லா விளக்கையும் அணைத்து கொண்டு நீங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அல்லாஹுவை அழையுங்கள், யா முஹையதீன் என்று அழையுங்கள் என்று சொன்னார்களா? 1000 முறை யா முஹையதீன் என்று அழைத்தால் முஹையதீன் அப்துல் காதர் ஜெயலானி பதிலளிப்பார். எப்படிங்க பதிலளிப்பாரு? ஆதாரம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள், அவன் உங்களுக்கு பதிலளிக்கிறான். அவள் அப்ப அல்லாஹ் பதிலளிப்பானா? அபுத்தலாயில், தலீல்களுடைய தந்தை என்று இவருக்கு பெயர். அல்லாஹ் பாதுகாப்பானாக. யாரை யாருடன் சம்பந்தப்படுத்தி ஆதாரம் காட்டுகிறீர்கள்? அல்லாஹ் பதிலளிப்பான் என்றால் அல்லாஹ் உதவி செய்வான் தானே? அது போன்று அப்துல் காதர் ஜெயலானியை நீங்க கேட்டா அவங்க உதவி செய்வாங்க உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களை, இதுவெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து களையப்பட வேண்டும். இதையெல்லாம் கத்தி 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 ஒரே பேர் நஜாத்துக்காரன் முடிஞ்சு போச்சு. நஜாத்துக்காரன் சொல்லிவிட்டானா? அவங்க நஜாத்துக்காரங்க, அதே தான் பேச்சு அவங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் தர்காவை இடி தர்கா ஓல கரிசு கந்துரிகள் கொண்டாடாத, குருசு கொண்டாடாத, மூலது ஓதாத, ராத்தி ஓதாத, எதுவும் செய்யாத, பள்ளி வாசலை மட்டும் தொழுதுட்டு போ. அல்லாஹ்வுடைய தூதரா தான் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்பு பணி அதுதான். இதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். இதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ்விற்காக வாழ்ந்து, லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ்விற்காக மரணிப்பதின் அர்த்தம் ஷிர்க்கிற்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம். மறுமை வரை
இந்த போராட்டம் அணையாது. மரணம் வரை, இந்த உலகம் அழியும் வரை, ஷைத்தான் இந்த பூமியிலே இருக்கும் வரை தௌஹீதுக்கும் ஷிர்க்கிற்கும் எதிரான போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஹீத் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய கொள்கையை விட்டும் இந்த ஊர் மக்களையும் உலக முஸ்லிம்களையும்